ஒன்று கொரிந்தியர் 7:17-35 வசனங்களை வரை வாசிக்கலாம். அதிலிருந்து கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:17-35 வசனம் வரை. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததுபடியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததுபடியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆயிலும் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அதென்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல், உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும், நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. சபையிலே எப்படி எப்படி சிச்சுவேஷன்ஸ் வரும், சூழ்நிலைகள் உருவாகும், உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம், விழுந்து போகிற இந்த உலகத்திலே பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் ஆவியானவர் பவுலின் மூலமாக ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பாகத்திலே நாம் வாசிப்பது போல இந்த இடத்திலே நாம் நேற்று தியானித்தது போல திருமண காரியங்களை குறித்து, விவாகம் இல்லாதவர்களை குறித்து இதெல்லாம் நேற்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு மெயினாக இந்த இடத்துல பவுல் சொல்ல விரும்புகிறது, பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கலாம், உலகத்திலே எல்லாம் ஒன்று போல இருக்க வேண்டும் என்று சொல்வது கம்யூனிச கொள்கையாக இருக்கிறது. கம்யூனிச கொள்கைதான், எல்லாரும் ஒன்று போல இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அதற்கு மாறான சுபாவம் உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் எல்லாம் ஒன்று போல இருப்பதில்லை. ஆண்டோட சிருஷ்டிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் வேறு வேறு விதமாய் சிருஷ்டித்திருக்கிறார். மனிதர்களை கூட பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் வேறு வேறு சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கிறது. ஐடென்டிட்டி என்றால் தனித்தன்மை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அது ஆண்டவரே சிருஷ்டித்திருக்கிறார். ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட வேறு வேறு குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாக
ஆண்டவர் வெரைட்டி வேறு வேறு விதமாக ஒவ்வொருவரையும் தனித்தன்மையாக ஒரு ஸ்பெஷலாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர் சில அழைப்புகள் வரங்கள் அவர்களை குறித்த திட்டம் தெரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் இந்த உலகத்திலே நம்மை தாயின் கற்பத்திலே நாம் உருவாகுவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் உருவாக்க முன்பதாகவே இவைகள் எல்லாம் ஒரு நித்திய கண்ணோட்டத்தோடு நமக்காக ஆண்டவர் பிளான்கள் போடுகிறார். போட்டு பிதாவாயி தேவன் இந்த உலகத்தில் பிறக்க போகிற ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்கிற மனிதன் இப்போ பிறந்த இப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு ஆண்டவர் அவனை இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறக்க வைக்கிறார். ஆனால் மனிதர்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு சுபாவம் மற்றவர்களை கம்பேர் பண்ணி கொண்டு இருப்பது கம்பேர் பண்ணி கொண்டு ஒருவரையொரு நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு நாம் சந்தோஷப்பட முடியும். நாம் அவர்களைப் போல இல்லை, நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கம்பேர் பண்ண முடியும். அல்லது சிலர் இப்படி இருப்பார்கள், மற்றவர்களை கம்பேர் பண்ணி ஐயோ நான் அவர்களைப் போல இல்லையே நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி அப்படியே நெகட்டிவாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி நம் மனிதர்கள் கம்பேர் பண்ணுகிறோம். அப்படி ஒரு வீட்டில் கூட பாருங்கள், ஒரு தாய் ஒரு நாலு பிள்ளைகள் இருக்கிறது என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு பலகாரம் செய்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் நாலு பேருக்கும். ஆனாலும் கூட பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தங்களுடைய பிளேட்டை விட அடுத்தவர்களுடைய பிளேட்டிலே அம்மா அதிகமாக கொடுத்துருக்கிறார்களா, நீங்கள் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இது அதிகமாக கொடுத்துருக்கீர்கள், நீங்கள் இதை அவனுக்கு கொடுத்துருக்கிறீர்கள், எனக்கு இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி மனித சுபாவம் சிறு குழந்தையிலே இருந்தே கம்பேர் பண்ணுவதை நாம் பார்க்குறோம். ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள், விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுத்தால் கூட அந்த விளையாட்டு சாமான்கள் ஒரே விளையாட்டு சாமானாக இருந்தாலும் கூட அதில் ஒரு நிறம் வித்தியாசமாக இருந்தால் அதிலே கூட பாருங்கள், உடனடியாக அந்த பிள்ளைகள் தங்களுக்குள்ளே கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கலர் எனக்கு நன்றாக இருக்கிறது, என்னுடைய கலர் எனக்கு பிடிக்கவில்லை, உன்னுடைய கலர் இவ்வளோ நன்றாக இருக்கிறது. இப்படியாக அந்த மனிதர்கள் மற்றவர்களை கம்பேர் பண்ணுவது ஒரு இயல்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல மற்றவர்களைப் போல நாம் ஆக வேண்டும் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு நினைக்கிற ஒரு சுபாவம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், வித்தியாசங்கள் இருக்கிறது. முதலில் நீங்கள் 18 பாருங்கள், விருத்த சேதனம் பெற்றவர்கள், விருத்த சேதனம் பெறாதவர்கள். அப்பொழுது பவுல் காலத்தில் அப்பொழுதுதான் சபை ஆரம்பித்திருக்கிறது. யூதர்கள் முதலாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், 12 அவர்களுக்கு பின்பதாக ஆதி சபை முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட போது யூதர்கள் அவர்கள் விருத்த சேதனம் பெற்றவர்களாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்பொழுது பிரஜாதியார்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களும் சபைக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அங்கே 2 குரூப் ஆகிறது, விருத்த சேதனம் பெற்றவர்கள், விருத்த சேதனம் பெறாதவர்கள். இப்படி விருத்த சேதனம் பெற்றவர்களே சிலர் நினைத்திருப்பார்கள், இவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள் என்று அவர்களை கொஞ்சம் குறைவாக நினைத்திருக்கலாம், புரஜாதியாரான விசுவாசிகளை. இப்படி அவர்களுடைய கம்பாரிசன் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து பாருங்கள், சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கொஞ்ச நாட்களிலேயே எருசலேமிலே உள்ள தேவாலயத்துக்குள்ளாக இந்த முதலாவது சபை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போய் சொஸ்தப்படுத்தினார்கள், அவர்கள் அங்கே கூடி ஜபித்தார்கள், இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் வர வர இவர்களுடைய இயேசு நாமத்தை குறித்து இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு பிரதான ஆசாரியர்கள் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த விசுவாசிகளை அவர்கள் சபையை விட்டு விலக்கினதாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். அவர்கள் நீங்கள் இந்த யூத ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, ஏனென்றால் இவர்கள் புறஜாதிகளோடு கலக்க வேண்டியதாக இருக்கிறது, அவர்களோடு சாப்பிடுகிறார்கள், இதெல்லாம் ஒரு யூதனுக்கு ஏற்றதல்ல, ஆகையால் நீங்கள் இந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்துவீர்கள் என்று சொல்லி அவர்கள் யூத கிறிஸ்தவர்களை கூட விருத்த சேதனம் பெற்ற கிறிஸ்தவர்களை கூட அவர்கள் சபையை விட்டு துரத்திவிட்டதை நாம் வரலாற்றிலே கேள்விப்படுகிறோம். ஆகையால் சபை ஒன்று உருவான பிறகு விருத்த சேதனம் பெற்றவர்கள், விருத்த சேதனம் பெறாதவர்கள் இதில் ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் அப்புறம் வர வர யூதர்கள் கூட விருத்த சேதனம் பண்ணாமலே அவர்கள் விருத்த சேதத்தை நாம் அவர்கள் மேலாக புகுத்தக்கூடாது என்று சொல்லி சபை வேறு விதமாக ஒரு திருப்பத்தை அடைகிறதை பார்க்கிறோம். ஆகையால் மெயினாக பவுல் சொல்கிறார் 19 விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். கர்த்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் ஒரு விசுவாசியுடைய மெயினான கடமையாக இருக்கிறதே தவிர நாம் ஒருவரையொரு நாம் கம்பேர் பண்ண முடியாது. அந்த இடத்துல பாருங்கள், அடிமையை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அடிமையுடைய உதாரணத்தை சொல்லுகிறார், நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் நீ கவலைப்படாதே, நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமன்றி எண்ணிக்கொள்,
என்று சொல்லி சொல்கிறார். அடிமையானவர் இந்த இடத்துல ஒரு கம்பேர் பண்ணும்போது விருத்த சேதனம் பெற்றவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள் அடிமையை குறித்து சொல்கிறார். அடிமையானவர்களுக்கு வேறு எந்த விதமான உரிமைகள் கிடையாது. அவர்கள் ஒரு எஜமானுடைய மொத்தமும் நூற்றுக்கு நூறு எஜமானுடைய விருப்பத்தை தான் அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்வதற்காக அவர்களுக்கு பாராட்டு கிடைக்காது, அவர்களுக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு கொடுக்கப்படும், தங்குகிற இடம் கொடுக்கப்படும், உடுப்பதற்கு உடை கொடுக்கப்படும், அவ்வளவுதான். அவங்களுக்கு வேறு எந்த விதமான சமுதாய உரிமைகள் கிடையாது. ஆனால் கூட பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ ஒருவேளை அடிமையான ஒரு விசுவாசியாக இருந்தால் நீ சுயாதீனமான ஒரு விசுவாசியை பார்த்து நீ பொறாமை கொள்ள வேண்டாம். ஒருவேளை உனக்கு அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை பெற முடியும் என்றால் அதை விடுதலை பெற்றுக்கொள், அல்லது அதில் என்ன சந்தோஷமாக ஆண்டவரை சேவித்துக் கொண்டிரு. ஏனென்றால் அடிமையான ஒரு அவன் ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட மனித ரீதியிலே பார்க்கும் பொழுது, ஆனால் கர்த்தருக்குள்ளாக அடிமை என்றும் இல்லை சுயாதீனம் என்றும் இல்லை. அடிமையும் கர்த்தருக்குள்ளாக அவன் விடுதலையோடு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அவன் எல்லா காரியங்களும் விடுதலை பெற்றிருக்கிறான். நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியே அவனும் இருக்கிறான். அதே நேரம் சுயாதீனமாக ஃப்ரீயாக இருக்கிற அடிமை இல்லாத ஒரு மனிதனை பார், விசுவாசியாக இருந்தால் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு ஆண்டவரே நான் உனக்கு அடிமை என்று சொல்கிறான். அதைத்தான் அவர் சொல்கிறார், அடிமையானவன் அடிமையாக இல்லாத சுயாதீனன், சுயாதீனனும் அடிமைதான், அவன் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறான். அடிமை ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறான். இதைத்தான் பவுல் அந்த இடத்துல சொல்கிறார். ஆகையால் எல்லாம் கர்த்தர் அவரவர் அழைக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு திருப்தியோடு நாம் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். சில நேரங்களில் பாருங்கள், வேலை செய்கிற லேபரர்கள் அவர்கள் இப்படியாக நினைப்பார்கள், முதலாளிகளுக்கெல்லாம் என்ன கஷ்டம், முதலாளி இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான், முதலாளிகளுக்கெல்லாம் என்ன ஒரு கவலை, நமக்குத்தான் இவ்வளோ கஷ்டங்கள் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார். ஆனால் முதலாளியான வீட்டில் கேட்டு பாருங்கள், அவனுக்கு வேறு, இப்போ தொழிலாளிக்கு அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அவன் அதை செய்துவிட்டு அவன் வந்து விட வேண்டிதான். அந்த கம்பெனியுடைய மற்ற பொறுப்புகள் என்னென்ன, நஷ்டமோ லாபமோ, அந்த கம்பெனி இன்னும் முன்னாக எடுத்துக்கொண்டு போவதற்கு போட வேண்டிய புதிய திட்டங்கள், சேலஞ்சஸ், சவால்கள், எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் முதலாளிக்கு தான் அந்த இடத்துலேயே எல்லா அந்த பாரம் அந்த முதலாளிக்கு இருக்கிறது. முதலாளி என்ன நினைப்பான், அவன் முதலாளியாக இருந்தாலும் கூட தொழிலாளி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறான், நாம் இந்த முதலாளியாக இருந்து இந்த காரியங்களை செய்ய வேண்டியதுன்னு அவன் நினைக்கலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே நாம் இருக்கிற பொசிஷனில் இருந்து அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது ஓ அது எவ்வளோ நன்றாக இருக்கிறது என்று நினைப்பார்கள். அழைப்பிலே கூட பாருங்கள், பல விதமான அழைப்புகள் இருக்கிறது. போதக அழைப்பு இருக்கிறது, சுவிசேஷர் அழைப்பு, தீர்க்கதரிசியுடைய அழைப்பு, இப்படி வேதத்தை போதிக்கிற போதகனுடைய பைபிள் டீச்சருடைய அழைப்பு இருக்கிறது. அது இப்படி பல விதமான அழைப்புகள் இருக்கிறது. ஒரு அழைப்பு உள்ளவர்கள் எப்பொழுதுமே அடுத்த அழைப்பு உள்ளவர்களை பார்த்து ஓ அது எவ்வளோ ஈஸியாக, சுவிசேஷர்களுக்கு எவ்வளோ ஈஸி, அவர்கள் புதிதான இடத்துல போய் அப்படி சொல்லிக்கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டியது தான், அவர்களுக்கு எவ்வளோ அற்புதங்கள்லாம் நடக்கிறது அவர்கள் மூலமாக, அவர்களுக்கு அதற்கு பிறகு அங்கே உள்ள ஆட்களை பற்றி குறித்து அவர்களுக்கு அதிகமாக பாரம் எடுக்க வேண்டியவில்லை இல்லை என்று சொல்லி சுவிசேஷர்களை பற்றி ஒரு போதகர் நினைக்கலாம். போதகருக்கு என்ன கஷ்டம், அவர்கள் நாம் இந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களையெல்லாம் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்த்து பார்த்து ஒரு குழந்தை வளர்ப்பது போல வளர்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அழைப்பை அப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள். இன்னும் வேறு மற்றவர்களை நினைப்பார்கள், போதக அழைப்பு எவ்வளவு ஈஸி, எளிதான காரியம், எவ்வளோ ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறது, அதில் ஒரு நிலைவரம் இருக்கிறது. போதகர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சபையிலிருந்து. அவர்கள் ஒரு ஒரு ஸ்டெடியாக அவர்கள் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துலேயே செட்டில் ஆக முடிகிறது. ஆனால் மற்ற ஊழியர்கள் டிராவலிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே அழைத்தார்கள்னா போவார்கள், அங்கே இன்னொரு இடத்துக்கு கூட்டத்துக்கு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைத்தால் அங்கே போவார்கள். இப்படி பல இடங்களுக்கு அவர்கள் போனால்தான் அவர்களுக்கு வருமானம், அங்கே கொடுக்குற காணிக்கைகளை வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்துகிறார்கள். இப்படியாக அவர்கள் நினைக்கலாம், போதகர்களுக்கு எவ்வளவு எளிது, ஒரே இடத்திலே அவர்கள் இன்னும் செய்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். இப்படி அழைப்பிலே வேறு வேறு விதமான காரியங்கள் இருக்கும். ஒவ்வொரு அழைப்புக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும், சில நல்ல காரியங்களும் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு கிருபைகளை கொடுக்கிறார். அவருடைய அழைப்புக்கு ஏற்றது போல ஆண்டவர் கிருபைகள் கொடுப்பார். நாம் எந்தெந்த அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்தந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம், பழக வேண்டும். இதைத்தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம், அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது விவாகம் அடைந்தவர்களை குறித்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார். விவாகம் செய்தவர்கள் கன்னிகைகள், இவர்கள் ரெண்டு பேருமே அவர் கம்பேர் பண்ணுகிறார். அந்த கம்பேர் பண்ணும் பொழுது விவாகம் செய்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், விவாகம் செய்தவர்கள் தங்களுடைய ஜீவன் சாத்தி, அதாவது தங்களுடைய திருமண பார்ட்னர், அவர்களுக்கு நாம் எப்படி பிரியமாக இருக்கலாம், அவர்களுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கிறது.
திருமணம் செய்யாதவர்களுக்கு இந்த கடமைகள் இருக்காது. திருமணம் செய்தவர்களுக்கு ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவர்களுக்கு குடும்பத்திலே பொறுப்புகள் இருக்கிறது. கணவன் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள், மனைவி செய்ய வேண்டிய சில பொறுப்புகள், பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பொறுப்புகள், இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அநேக அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, பொறுத்து போக வேண்டியதாக இருக்கிறது. பல காரியங்கள் அவர்கள் தாங்களே இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது. விவாகமான மனைவியோ கணவனோ தன்னுடைய இஷ்டப்படி எல்லாவற்றையும் நூற்றுக்கு நூறு அவன் செய்ய முடியாது. எல்லா காரியங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கன்னிகைகளுக்கு பாருங்கள், அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. கன்னிகைகள் கல்யாணம் பண்ணாத ஆண்கள் இவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய தாங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள், அதை செய்கிறார்கள். அவர்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்கிறார்கள், இஷ்டமில்லாமல் விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்குது. ஆனால் விவாகம் இல்லாதவர்களுக்கு ஒரு துணை இல்லாமல் இருக்கிறபடினாலே சில நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய மனதை, இப்போ கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்கள் பாரங்கள் எல்லாம் நம்ம நம்முடைய கணவனிடத்திலேயோ மனைவியின் இடத்துலையோ கணவன் மனைவியின் இடத்துலையோ பகிர்ந்து கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு இலகுவாக இருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாரத்தை சுமக்கிறார்கள். ஆனால் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கிடையாது. அவர்கள் ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ ஒரு மனபாரம் இருந்தாலோ அதை யாருக்குமே ஒரு முழுவதுமாக ஒரு சொல்ல முடியாதபடி அவர்கள் தானாக அதை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையெல்லாம் இருப்பார்கள். ஆகையால் எல்லாவற்றிலுமே நல்லதும் இருக்கிறது போல சில கஷ்டங்களும் இருக்கிறது. ஆனாலும் அவரவர் ஆண்டவர் என்னென்ன அழைத்திருக்கிறார், விவாகம் பண்ண நம்ம அழைத்திருந்தால் விவாகம் பண்ணி சந்தோஷமாக நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். விவாகம் பண்ணாதவர்கள் விவாகம் பண்ணாமல் அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு சரீரத்திலும் ஆத்மாவிலும் அவர்கள் கர்த்தருக்குரியவர்களாக கர்த்தருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். ஆனாலும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் கொஞ்சம் இந்த நாட்களில் ஏன் என்ன விவாகம் நீங்கள் செய்ய வேண்டாம், அப்படியே இருந்துவிட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அடிக்கடி சொல்கிறார் என்றால், அந்த நாட்களிலே சபையிலே முதலாம் நூற்றாண்டிலே பயங்கர உபத்திரம் வந்தது. நீரோ மன்னன், நீரோ என்கிற அந்த ரோம சீசருடைய சீசராலே கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர உபத்திரம் வந்தது. பயங்கர உபத்திரவங்கள், அவர்கள் சிதறப்பட்டு போனார்கள். இங்கும் அங்கும் குடும்பங்கள் உடையவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டார்கள். ஏன்னா பிள்ளைகளை கணவனை சிங்கத்துக்குள்ளே போடுகிறதும் மனைவியை கட்டி வைத்து எரிக்கிறதும் பிள்ளைகள் விடப்பட்டு போயிருப்பார்கள். இப்படி பலவிதமான கஷ்டங்களை ஆதிகாலத்து அந்த திருச்சபை அந்த நாட்களிலே ஒரு பெரிய உபத்திரவத்தை சகித்து கொண்டிருந்தது. அப்படினாலே பவுல் இந்த இடத்துலேயே ஆலோசனையாக சொல்கிறார், இப்படி இந்த நாட்களிலே இவ்வளோ கஷ்டங்களை பார்க்கும் பொழுது திருமணம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்று சொல்லி, கவலை இல்லாமல் கொஞ்சம் இருக்கலாம் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல அந்த ஆலோசனை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ரெண்டு காரியமே கர்த்தர் யாரை எப்படி அழைத்திருக்கிறாரோ நாம் அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 30:29 கடைசி பாதத்திலே 29:30 பாருங்கள். அந்த மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் இப்பொழுது கடைசி காலம், அவள் அப்பொழுதே கடைசி காலம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது கடைசி காலத்திலே வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகை எந்த டைமிலும் இருக்கலாம் என்கிறது போல இன்னும் 2021 பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்று சொல்கிறார்கள். காலங்கள் கொடிதாய்க்கொண்டே போகிறது. இப்பொழுதே நம் ஒரு இதுவரை போகாத ஒரு பாதையிலையும் காலத்திலும் நாம் இந்த கொள்ளை நோயின் மூலமாக நாம் இந்த சிச்சுவேஷன்லேயே போய்கொண்டிருக்கிறோம். இரண்டு பிள்ளைகளும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆகையால் பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காலங்கள் மிக குறுகினதாக இருக்கிற அப்படினாலே நாம் இந்த உலகத்திலே இந்த உலகம் வேஷம் சீக்கிரம் கடந்து போகும். இந்த உலகம் சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது. நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகையால் இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு தகுதி இருந்தாலும் கூட அளவுக்கு மிஞ்சி போக வேண்டாம். ஒரு லிமிட்டோடு எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டோடு நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லுகிறார். எந்த இதிலுமே ஒரு தீவிரமாக போக வேண்டாம். சிலர் உலகத்தில் உள்ள ஜனங்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டாலும் பயங்கரமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய்விடுகிறார்கள். அவ்வளவாக பணங்களை செலவழித்து தங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ணுவதற்கு எத்தனை லட்சங்கள், தங்களை பகட்டாக காட்டுவதற்கு எத்தனை கோடிகள், திருமண காரியங்களிலே கோடிகள் லட்சங்களை செலவழிக்கிறார்கள். ஒரு பெரிய பெரிய கார்களை வாங்குகிறார்கள் தன்னுடைய பகட்டை காண்பிப்பதற்காக. எல்லாற்றுக்கும் மனிதன் பணத்தை அதிகமாக செலவழித்து வாழ்க்கை நன்றாக ஸ்மூதாக நன்றாக என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லி மனிதன் இந்த உலகத்திலே அப்படியாக அவன் அதிகமாக அவன் லிமிட்டு விட்டு தாண்டி போய்விடுகிறான். அதே நேரத்தில் துக்கத்தை கூட பாருங்கள், துக்கத்தில் கூட சிலர் உலக ஜனங்கள் துக்கப்பட்டால் அப்படியே ஒரு அப்படி மூழ்கி விடுவார்கள் அதில், அவ்வளவுதான். பிறகு அதுலேருந்து எழும்பி வர
விரும்ப மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் துக்கத்தையே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், துக்கத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து வெளியே வர அவர்களுக்கு எளிதாக முடியாது, எக்ஸ்ட்ரீமாக போய்விடுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். துக்கப்பட்டாலும் கூட அந்த துக்கத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ஏனென்றால் சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார், உலகம் முடிய போகிறது. நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வந்தாலும் அதுதான் நிரந்தரம் என்று சொல்லி நாம் அதை முழுவதுமாக என்ஜாய் பண்ணி கொண்டு அதிலே மூழ்கி இருக்கவே கூடாது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். உலகம் முடிய போகிறது, ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது என்று சொல்கிறார். மனைவிகள் உள்ளவர்கள், மனைவிகள் இல்லாதவர்கள் போலோம் என்றால் வேறு விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனைவி உள்ளவர்கள் கூட, மனைவி கணவன் இருக்கிறவர்கள் கூட, அந்த ஒரு இதில் கூட ஒரு லிமிட்ரோடு நாம் இங்கே தான் என்னுடைய சிலர் இருக்குது. மனைவி கணவன் ஐயோ அப்படியாக அவர்கள் ஒரு சோல் ட்ரையோடு இருப்பார்கள். அப்படிப்பட்டதான சோல் ட்ரையோடு நாம் இருக்கக்கூடாது. மனைவி கணவன் ஒருவரையும் நாம் நேசிக்க வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அப்படியாக சிலர் கணவனை தெய்வத்தை போல வணங்குகிறவர்களெல்லாம் இருக்கிறார், பிள்ளைகளை தெய்வத்தை போல வணங்குகிறவர்கள் போல இருக்கிறார்கள். இதெல்லாம் பவுலாக தான், நாம் எதற்குமே எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது, சீக்கிரத்தில் இந்த உலகம் முடிவடைய போகிறது. ஆகையால் என்னென்ன இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமோ, நமக்கு தகுதியோ, அதையெல்லாம் ஒரு லிமிட்டோடு நாம் அனுபவித்து கொண்டு ஒரு மாடரேட்டாக, எக்ஸ்ட்ரீமாக போய்விடாதபடி ஒரு மாடரேட்டாக, அதாவது ஒரு நடு நிலைமையில் இருந்து கொண்டு நாம் எல்லாத்தையும் அதுக்கு அனுபவிக்கக்கூடாது என்றல்ல, சன்னியாசியாக போக வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. அதே நேரம் பயங்கர சுகபோகியாக இந்த உலகத்தை மூழ்கி கொடுக்க வேண்டும் என்றும் அர்த்தம் அல்ல. ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதத்திலே இதெல்லாம் நமக்கான இது நமக்கு அதிக தகுதி இல்லையோ, அவைகளெல்லாம் நாம் அனுபவியாதபடி, தகுதியான காரியங்களை அனுபவித்து கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்லே போகாதபடி, ஒரு எல்லையிலே மிகவும் தூரமான எல்லையிலே போகாதபடி நம்மை நம்மை காத்துக்கொண்டு சந்தோஷமாக இந்த உலகத்தில் நாம் வாழவதுதான் ஆண்டுடைய சித்தம். ஆண்டுடைய வருகை சீக்கிரம் சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காரியங்களெல்லாம் குறித்து தான் பவுல் இந்த இடத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். யார் யாருக்கு ஆண்டவர் என்னென்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அதிலே நாம் சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய ஆவிக்கிற வரங்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய அழைப்பு என்றாலும் சரி, நாம் திருமணமாகாதவர்கள் திருமணமானவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை, கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்களை பார்த்து ஓய்வர்களெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அடிமையானவன் சுயாதீனனை பார்த்து பொறாமைப்பட வேண்டியதில்லை, சுயாதீனன் அடிமையை பார்த்து கீழாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை எந்தெந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, உலகம் முழுவதும் ஒரு சிஸ்டத்தோடு ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம சரீரத்தில் எப்படி ஒவ்வொரு நரம்புகள் எங்கெங்கே இருக்கணும், எலும்புகளுடைய ஷேப்பு, இன்னும் எத்தனை எத்தனை எவ்வளோ கவுண்ட் எவ்வளோ இருக்க வேண்டும், ரத்தத்தில் இது எவ்வளோ இருக்க வேண்டும், அது எவ்வளோ இருக்க வேண்டும், ஒரு அளவு முறைகள், இதெல்லாம் ஆண்டவர் மேக்ஸ்லே அவர் சிறந்தவர். அவர் எல்லாம் அந்த இடத்துல ஒரு கணக்கு போட்டு எல்லாம் வைத்திருக்கிறார். அதுபோல் அந்த உலகத்தையும் ஆண்டவர் தன்னுடைய பூரண ஞானத்தினாலே ஒரு கணக்கோடு அவர் கணக்குகள் போட்டு அவர் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையாக பெர்ஃபெக்டாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஈவன் சிருஷ்டிகளை கூட பார்க்கும்போது எக்கோ சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். நன்றாக இப்போ மாம்சம் சாப்பிடாத மான்கள், ஆடுகள், மாடுகள், அவைகள் இந்த புல் பச்சை கொலைகளை தின்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை மாம்சம் புசிக்கிற புலி, சிங்கம் போன்ற கொடிய மிருகங்கள் இந்த மான்களையோ இந்த ஆடு மாடுகளையோ அந்த மாடு மான்களையோ வேட்டையாடி சாப்பிடாவிட்டால், இந்த மான்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகிவிட்டால் காடுகளே இல்லாமல் போய்விடும். பச்சை பசையில் இருந்து ஒன்று இருக்காது, எல்லாம் அவைகள் சாப்பிட்டு விடும். அவைகள் குட்டி போட்டு பெருகிக்கொண்டே ஒன்றும் அழியாமல் இருக்கும் பொழுது சாப்பிட்டு விடும். மழை மழை மரங்கள் இல்லைனால் மழை எங்கே போயும், மனிதன் எப்படி வாழ முடியும்? ஆகியால் தான் ஆண்டவர் இயற்கையிலே கூட ஒரு பேலன்ஸை வைத்திருக்கிறார். அவரவர் அவரவர் பொசிஷன்லே நாம் இருக்கும் பொழுது எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும். நமக்குள்ளே போட்டா போட்டு இருக்காது. நாம் ஒரு நல்ல ஒரு முழு ஒரு ப்ரொடக்டிவாக நாம் இருக்கலாம். நன்றாக ஆண்டவருக்கு ஒரு பெஸ்ட்டாக அவைலபிளாக எப்பொழுது நாம் ஒரு திருப்தியாக நம்முடைய அழைப்பிலே திருப்தியாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் திருப்தியாக, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கூட குறித்து நாம் திருப்தியாக சந்தோஷத்தோடு, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள், சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன்கள் எல்லாவற்றையும் நம்ம சந்தோஷத்தோடு நாம் அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு பகிர்ந்திருக்கிற அந்தந்த நிலைமையிலே நாம் நிலைத்திருக்குமோ இருப்போம் என்றால் உண்மையாகவே ஒரு நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபை ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.